நான் வந்து விஜய் வச்சு ஒன்ஸ் மோர் ஒரு படம் எடுத்திருக்கேன். விஜய் சிவாஜி ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை வந்து எனக்கு நான் படம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வார்த்தை கூட சொல்லாமல், சார் உங்களை மாதிரி சீனியர்ஸுக்கு பண்ணாமல் நான் என் லைஃப் எதுக்கு சார் இருக்கிறது, நான் உடனே பண்ணித்தரேன்னு சொல்லி மற்ற சில ப்ரொடியூசர்ஸ் கால் ஷீட்லாம் நிற்க வச்சு எனக்கு பணம் படி கொடுத்தது விஜய், அவங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகர். அந்த படம் ரொம்ப நல்லா போச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் ஃபர்தராக வந்து நான் அப்புறம் இன்னொரு படம் எடுக்கணும்னு நினச்சேன். இன்னைக்கு இருக்கிற பொசிஷனில் அது வேண்டாம், இன்னும் படம் எடுக்க வேண்டாம்னு நிறுத்திட்டேன். ஆனால் என் லைஃப் லாங் வந்து எனக்கு நான் எடுத்த கடைசி படம் ஒன்ஸ் மோர் எனக்கு எப்போ என்னுடைய இதே 58 படம் டைரக்ட் பண்ணி கடைசியாக பண்ண ஒன்ஸ் மோர் தான் என் மனசில் நின்றுக்கிட்டே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் வந்து திடீர்னு கூப்பிட்டு, சார் நீங்கள் வந்து நான் உயர்றதுக்கு ஏணியாக இருந்தீங்க, அந்த நீங்கள் நன்றி நினச்சாலும் சரி அன்பு நினச்சாலும் சரி நான் கொடுக்குற சின்ன அமௌண்ட்டை நீங்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னாங்க. எனக்கு அந்த பணம் அவருக்கு கொடுக்குற பணம் பெருசாக தெரியல, அந்த மனசும் அந்த அன்பும் தான் எனக்கு பெருசாக தெரிஞ்சுது. எப்படி வந்து நான் கால் ஷீட் கேட்ட உடனே உடனே தரேன்னு சொன்னார், அதே மாதிரி அவர் சொன்ன வாக்கு வச்சு நான் எவ்வளோன்னு கூட கேட்கல, இம்மிடியட்டாக வந்து சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு தான் இன்றைக்கி வந்து பாங்கினேன். இன்றைக்கி ரொம்ப எனக்கு சந்தோஷமான நாள். விஜய் அவர்கள் அதிகம் பேசாதவர், ரொம்ப மென்மையானவர், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்யணும்னா அது கண்டிப்பாக வெளியாக தெரியாமல் செய்யணுங்கிறதில் ரொம்ப விடாமுடியாதான கொள்கை கொண்டவர். இருப்பினும் அவருடைய 21 ஆண்டுகள் நிறைவு அடைகின்ற இந்த வேளையில் ஒரு 10 நாளைக்கு முன்னால் கூப்பிட்டு, அவர் பொள்ளாச்சிக்கு போகிற முன்னால் கூப்பிட்டு, அண்ணே நான் 22வது வருடம் உங்களுக்கு பிறக்க போகுது, இந்த சினிமாவில் என்ன வாழ வச்சவங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க, ஆரம்பத்தில் நான் நடிகராக வரைக்கும் எனக்கு ஒத்துழைப்பு தந்த தயாரிப்பாளர்கள் அவங்களுக்கு நான் ஏதாவது அவங்களுக்கு நன்றி கூறணும், அதாவது இதை வேற ஏதாவது உதவி பண்ணார் அப்படிங்கிற அவங்களுக்கு நான் நன்றி கூறணும், அந்த நன்றி கூறுறத ஒரு ஆபீஸில் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சார் சொன்னார். யாருக்கும் தெரிய வேண்டாம், ஆஃபீஸில் வச்சு பண்ணலாம் அப்படின்னாரு, இல்லை வீட்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்னாரு. அப்போ நான் இன்னொரு முக்கியமான நண்பர் நம்ம தயாரிப்பட நண்பர்கிட்ட சொல்கிறேன், என்ன தம்பி எம்ஜிஆர் செய்தாலும் சரி ரஜினி சார் செய்தாலும் சரி பெரிய பெரிய எந்த ஸ்டாராக இருந்தாலும் சரி நல்ல விஷயம் செய்கிறது கண்டிப்பாக அவரை சார்ந்தவர்களுக்கும் மற்ற கலைஞர்களுக்கும் அது தெரியணும், ஏன்னா புகழில் இருக்கிறவங்க செய்கிறது கண்டிப்பாக வெளியே தெரியணும் தம்பி, அதுதான் நியாயமானது. அதனால எல்லாருக்கும் தெரிய முடியுமா, நீங்கள் ஒரு பத்திரிகையை கூப்பிட்டு வச்சு அங்கே முன்னே வச்சு கொடுங்க அப்படின்னா அவங்களுடைய வேண்டுகோளை விஜய் அவர்கிட்ட நான் சொன்னேன். உண்மையிலே என்ன காரணமும் தெரியும், ஒரு 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 6 மாதமாகவே எதுவுமே வேண்டாம் வழியே தெரியாமல் செய்யணும் செய்யணுங்கிறது விடாமலே இருந்தால் நாங்கள் அவர் வலுக்கட்டாயமாக கண்டிப்பாக நீங்கள் இப்படி ஒன்று பண்ணி இந்த மாதிரி ஒரு நண்பர்கள் மத்தியில் பண்ணி பண்ணுன்னு சொன்னேன். அதுக்கு உடன்பட்ட இளையதளபதி அவர்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இது ஒரு குறியீடுகள் அழைப்புதலை ஏற்று 5 தயாரிப்பாளர்கள் அவரை வைத்து முதல் முதலாக நாளைய தீர்ப்பு படம் எடுத்தாலும் வெளி ப்ரொடியூசரா அவரை வச்சு அவரை நம்பி ஒரு இளம் நடிகரை நம்பி படம் எடுத்த எம் ராஜாராம், ராஜாவின் பார்வையிலே என்ற ஒரு படத்தை விஜய் மீது உள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையில் அப்பொழுது அவர் ஒரு துணிச்சலாக படம் எடுத்தார். எஸ் சவுந்தரபாண்டியன் அவர்கள் திரையுலகில் விஜய்க்கு ஒரு பெரிய திருப்புமனையை ஏற்படுத்தி கொடுத்தது உங்க எல்லாருக்கும் தெரியும், நமது கலையுலகின் பிதாமகனா இருந்த நடிகர் தலைவர் சிவாஜி அவர்கள் அவர்களை வச்சு ஒரு படத்தை தயாரித்தார். நமது பல நல்ல படங்களை இயக்கியவர் தயாரித்தவர் எல்லாரும் அன்பால் போற்றப்படுகின்ற அருமை அண்ணன் என்று எல்லோரும் சொல்வார்கள். மின்ஸ் அவர் தயாரித்த படம் வந்து ஒன்ஸ் மோர், ரஜினி சார் படத்துக்கு அப்புறமா கே எஸ் ரவிக்குமார் அவர்களை வச்சு விஜய் மேல் உள்ள நம்பிக்கையில் பெரிய படம் பண்ணி நமது திரையுலகின் கலை உலகின் காவலராக இருந்த கே ஆர்ஜி அவர்கள் அவருடைய துணைவியார் சாந்தா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். காலத்தான் செய்த உதவி இது. நான் 20 நாளைக்கு முன்னாடி ஹார்ட் ஆபரேஷன் நடந்தது, ஹார்ட் ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்து விட்டுருந்தாரு எஸ் ஏ சந்திரசேகர் இளைய தளபதி விஜய். இந்த காலத்தால் செஞ்ச உதவி மிக 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 நன்றி. விஜய் சார் பத்தி சொல்லணும்னா புதுசா நான் ஒன்றும் சொல்லிட போறதுல எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப சைலண்ட்டு ரொம்ப சாந்தமா இருப்பாரு. விஷ்ணு படம் போதே ரொம்ப சைலண்டா இருப்பாரு. அவரோட வளர்ச்சிக்கு அவரோட சாந்தமும் சைலண்ட்னஸும் ரொம்ப கண்டிப்பா துடுதுணியா இருந்திருக்குன்னு நான் நம்புறேன். வணக்கம்.
நான் ஜில்லா படத்தோட இயக்குனர் நேசன் பேசுகிறேன். ஸோ ஜில்லா வந்து விஜய் சாரும் மோகன்லால் சாரும் ரெண்டு சூப்பர் ஸ்டார் நடித்த முதல் முறையாக நடித்த ஒரு படம் தான். இதை நான் டைரக்ட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆர்பி சௌத்ரி சாரோட 25th year இது, அவரோட 85th ஃபிலிம். ஒரு பிரம்மாண்டமான படம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ வி ஹவ் ஒர்க் ஹார்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். இமான் ஒரு அற்புதமான ஆல்பம் அடிச்சிருக்காரு. ஸோ இன்றைக்கி இந்த சாங்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ கேளுங்க, கண்டிப்பாக இந்த மியூசிக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். விஜய் சார் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு ட்ரீட்டாக அமையும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா விதமான விஜய் சாரோட காமெடி இருக்கும். ஸோ அவரோட லவ், ஒரு ஆக்ஷன். ஸோ எந்த விதத்துலையும் இந்த படம் வந்து கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆகுது. கண்டிப்பாக உங்கள் ஃபேன்ஸுக்கு இது இது பிடிக்கும். ஒரு ப்ரொடியூசராக எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது அந்த அதாவது தன்னை வளர்த்த தயாரிப்பாளர்களை மறக்காமல் இந்த அளவுக்கு கூப்பிட்டு மரியாதை செய்திருக்காருன்னா அது விஜயால் மட்டும்தான் முடியும். அது ரொம்ப பெருமையாக இருக்கு. அந்த வகையில் கண்டிப்பாக இன்னும் எத்தனை நிறைய நல்ல நிறைய காரியம் பண்ணுறாரு அவர். மேலும் மேலும் அவர் வந்து நிறைய நல்ல காரியம் பண்ணும், கண்டிப்பாக பண்ணுறாரு அவர், பண்ணுவார். ப்ரொடியூசர்கள் மட்டும் இல்லை, அவரால் வந்து சாதாரணமாக வந்து யாருக்கும் நஷ்டம்ன்றது வராது. இப்படி வந்தாலும் கண்டிப்பாக அவர் கைவிட மாட்டார். நான் விஜயை வச்சு ஒரு 5 படம் எடுத்திருக்கேன். நான் என்னுடைய 5 படங்களும் சூப்பர் ஹிட்டான படங்களாக இருந்தது. 100 Days சில்வர் ஜூப்ளி படங்களாக இருந்தது. இப்போது 6th படமாக இந்த ஜில்லா எடுத்திருக்கிறோம். இந்த ஜில்லாவுக்கு நான் ஆக்சுவலி இந்த விழா போகிறதுக்கு காரணமே எங்கள் ஜில்லானுடைய ஆடியோ வந்து நாளனி தான் ரிலீஸ் பண்ண வேண்டியது. ஆனால் சில பேர் ஒரு வதந்தி இருக்குது, இந்த படம் பொங்கலுக்கு வராது, லேட்டாகும், அதனால தான் சரி இந்த ஜில்லனுடைய ஆடியோ வந்து, அதாவது ஆடியோ ரெடி ஆகல, ஆடியோ வந்து உங்கள் காதுகளுக்கு வந்து நாளனைக்கு தான் உங்கள் செய்திகளுக்கு வந்து கேட்கும். பட் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு ஃபார்முலா இந்த மேடையில் இந்த அருமையான நேரத்தில் அருமையான வேலையில் வந்து இந்த படத்தினுடைய ஆடியோவும் விஜய் அவர்கள் கையாள வெளியிட்டுலாம். இமான் வந்து இந்த அளவுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு படமாக இமானுக்கு இந்த படம் அமையும். முதல்ல விஜயனனுக்கு நன்றி. தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினது அவர் தான். ஸோ ஆஃப்டர் லாங் இயர்ஸ் மறுபடியும் அவங்களுடைய காம்பினேஷனில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த ஜில்லா ஆடியோ இது என்னுடைய நன்றிக்கடன். அதுதான் வந்து எனக்கு ஒவ்வொரு சாங் கம்போஸ் பண்ணும்போதும் அதுதான் எனக்கு மைண்டில் இருக்குது. என்னை அறிமுகப்படுத்தினவர் அவருக்கு வந்து ரொம்ப சரியாக இந்த பாடல்கள் செய்யணும், அந்த விஷயம் மட்டும்தான் எனக்கு மனசில் இருந்தது. அண்ட் மேக்ஸிமம் இந்த சாங்ஸ்க்காக எவ்வளோ மேக்ஸிமம்ன்றதுக்கு ஒரு ஒர்க் பண்ண முடியுமோ ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு நல்ல லிபர்ட்டி கொடுத்த படத்துடைய ப்ரொடியூசர் ஆர்பி சௌத்ரி சார் அவர்களுக்கும் அண்ட் முக்கியமாக படத்துடைய இயக்குனர் மிஸ்டர் நேசன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். பல பேரோட கூட்டு முயற்சி தான் ஒரு சினிமா உருவாகுது. அதில் எல்லாருமே உழைப்பு மட்டும்தான் போடுறாங்க, ஆனால் ப்ரொடியூசர்ஸ் மட்டும்தான் உழைச்சி சம்பாதிச்சதை முதல்ல போட்டு ஒரு படம் எடுத்து எவ்வளவோ ரிஸ்க் எடுக்கிறாங்க நம்ம தமிழ் ப்ரொடியூசர்ஸ். ஒரு படம் பூஜை போட்டதிலிருந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும், அந்த படத்தில் வேலை செய்கிற நூற்றுக்கணக்கான பேருக்கு சம்பளம் கொடுத்து சாப்பாடு போட்டு ஒரு தாயை போல எங்களாரையும் கவனிச்சுக்கிறவங்க நம்ம ப்ரொடியூசர்ஸ். அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நான் கேள்விப்படும் போது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. என்னுடைய பிகினிங் ஸ்டேஜில் நான் போராடிக்கிட்டு இருந்த பீரியடில் என்னை வச்சு படம் பண்ண ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கஷ்டம் அப்படின்ட்டு தெரிய வரும்போது, இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் கை கொடுக்கறது என்னுடைய ஒரு கடமைன்னு எனக்கு தோணுச்சு. அதான் இவ்வளோ நாள் ஏன் தோணலை, இப்போ ஏன் திடீர்னு நீங்கள் நினைக்கலாம். நல்ல விஷயங்கள் எப்போ தோணுனா என்ன, தோன்றப்ப உடனே செஞ்சிடணும். அதான் ஸோ அதனால தான் என்னால் முடிஞ்ச சின்ன உதவி. இது வந்து ஆக்சுவலாக என்னுடைய வீட்லேயோ என்னுடைய ஆஃபீஸ்லேயோ எல்லோரையும் மீட் பண்ணி பண்ணணும் தான் நான் நினச்சேன். அப்படி தான் நான் ஆசைப்பட்டேன். பட் எல்லோருக்கும் தெரியுமே செல்வகுமார்
என்னை விடல, ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு இதை பார்த்துட்டு இன்னும் சில பேர் இந்த மாதிரி உதவி செய்ய முன் வந்தால் இன்னும் கஷ்டத்தில் இருக்கிற எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சேன். அதனால தான் உங்கள் முன்னாடி இன்னைக்கு வெற்றி ரெண்டு மடங்கு நம்பிக்கையை கொடுக்கும், தோல்வி ரெண்டு மடங்கு அனுபவத்தை கொடுக்கும். ஸோ அந்த அனுபவத்தை வச்சு நீங்கள் எல்லாரும் மறுபடியும் ஜெயிக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. தேங்க்யூ.